ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லாயிருக்கேன். இது சண்டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டேன். ஸோ அதனால் ஈஸாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து, அது ஹைதராபாத் ரோடு, நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணுறவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருந்துட்டு மறுபடியும் ட்ராவல் ஆரம்பித்தோம். போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பரான சீனரிஸ், அதாவது கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அந்த ஹைவேயில் போகும்போது அட்ரஸ்க்காக ஒரு போஸ்டர் எடுத்தது. இது ஹைதராபாத் ரோடு. கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். போயிட்டு ஆன் த வே போயிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த காற்றும் மழையும் ரொம்ப இதமாக இருந்தது. இது ஈஸாவோட என்ட்ரன்ஸு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ரோடெல்லாம் இன்னும் சரியாக போடலை, ஒரே கல்லாக இருக்குது. நீங்கள் காரில் போகிறீங்கன்னா பார்த்து கவனமாக போங்க, ஏன்னா எங்களால் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ஓட்டுறது. இது ஈஸாவுடைய அந்த ஸ்டாச்சு, அதாவது சிவலிங்கா ஸ்டாச்சு, அது மாத்திரம்தான் அங்கே இருக்குது. வர்ற வழியெல்லாம் பார்த்துட்டிங்க இந்த மாதிரி சாமந்திப்பூ, திராட்சை இந்த மாதிரி பயிரிட்டிருக்காங்க. இந்த சாமந்திப்பூ வந்து மேரேஜ் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம் இங்கே பெங்களூரில். ஸோ அங்கே ஒரு தாத்தா இருந்தார், அவர் சொன்னார் இது பயிரிட்டதுனால நிறையா இருக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கிள்ளி கிள்ளி போட்டுட்டு இருந்தார் கீழே. வரும்போதே ஒரு ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். யூஸ்வல் விலாக் இன்றைக்கி மார்னிங் விலாக் தான் இது. மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா எழுந்தச்சதும் லேட்டு, என்ன பண்ணுறதுனே தெரியல. சட்னி ஒரு 2 தோசையை மட்டும் போட்டு சட்னி அரைச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும். காயில் இன்னும் எதுவும் வாங்கலை, நேற்று போயிட்டு எல்லாம் லேட்டாக வந்ததுனால. ஸோ ரைஸ் வச்சு ஒரே ஒரு மாங்காய் இருந்துச்சு. ஸோ அதை மாங்காய் சாதம் மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி சாப்பாடு கிளறி பேக் பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருந்தால் வடகம் போட்டோம், அந்த வடகம் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு இது தான். நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்க நேற்று அப்படிங்கிறது எனக்கு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஸ்டோரி டெல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். எதனாலன்னா என்னுடைய ஃபேமிலி சைட்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் யோசிச்சிட்ருக்கேன். மேற்கொண்டு இதை தொடர்ந்து போடலாமா அப்படிங்கிறது நான் உங்ககிட்டையும் சஜஷனாக கேட்குறேன். நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக மீண்டும் தொடரலாம். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா கப்பன் பார்க்கில் இருந்துச்சு, லாஸ்ட் டைம் எடுத்திருந்தேன், அது உங்களுக்காக.